ஆசுரா என்பது ஹிபுரு மொழி சொல்லாகும் யூதர்களின் திஸ்ரீ மாதத்தின் பத்தாம் நாளாகும் இன்றுதான் அரபிகளின் முஹர்ராம் மாதம் பத்தாம் நாளும் வருகிறது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தபோது ஆசுரா நாளில் யூதர்கள் நோன்பிருப்பதை கண்டார்கள் அந்நாளில் சிறப்பென்ன என்று யூதர்களிடம் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது மகத்தான நாளாகும் இந்நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் மேலும் சிறு அவுனையும் அவனுடைய சமூகத்தாரையும் கடலில் மூழ்கடித்தான் எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி கூறும் விதமாக மூசா அலிஹுசலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அதனால் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று கூறினார்கள் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் நாங்கள் தான் மூசா சலாம் அவர்களை பின்பற்றுவதில் உங்களை விட தகுதியானவர்கள் என்று கூறினார்கள் மேலும் அந்நாளில் நோன்பு நோற்றார்கள் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோப்பேன் என கூறினார்கள் அறிவிப்பாளர் இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹ் வன்ஹு நூல் புஹாரி முஸ்லீம் ரமலானில் நோன்பிற்கு பிறகு மிக சிறப்பான நோன்பாக அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும் என நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் நூர் முஸ்லீம் இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஆசுரா நோன்பை தானும் நோற்று அதை மற்றவர்கள் நோற்கவும் கட்டளையிட்டார்கள் ஆதாரம் புகாரி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் ஆசுரா நோன்பை பற்றி கேட்டபொழுது அதற்கு நபிசல்லாஹு அலிஹஹல்லம் அவர்கள் அது கடந்த கால பாவங்களை மன்னிக்கும் என கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு கதாதார் அலி அல்லாஹுவ நூல் முஸ்லிம் ஆசுரா நோன்பு அதற்கு முந்திய வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நான் கருதுகிறேன் என நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஆசுராவுடைய நோன்பான முஹர்ரம் பிறை ஒன்பது பத்து அல்லது பிறை பத்து பதினொன்று ஆகிய இரு தினங்களில் நோன்பை நூற்று அதற்குரிய நன்மைகளை பெறுவோம்